ஒருத்தர் சிங்கப்பூரில் ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு உள்ளே ஏறினதுக்கப்புறம் டிரைவர் கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த அட்ரஸ்க்கு போங்கன்னு அப்படின்னு சொன்ன உடனே அந்த டிரைவரும் கூப்பிட்டு போகிறாரு. கிட்டே வந்ததுக்கப்புறம் அந்த பில்டிங் தானான்னு தெரியாமல் அந்த பில்டிங்கையே சுற்றி சுற்றி வந்து லாஸ்ட்டில் இறக்கி விட்டதுக்கப்புறம் $11 பில்லு வருது. ஆனால் அவர் வந்து அந்த பேசஞ்சர் கிட்ட வந்து எனக்கு $10 கொடுங்க போதும் அப்படின்னோடனே அந்த பேசஞ்சர் வந்து எதனால் எப்படி சொல்கிறீங்க $11 தானே ஆச்சு அப்படின்னோடனே அதுக்கு அந்த டிரைவர் சொல்கிறாராம், இல்லை சார் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களை கூட்டிட்டு வந்து இங்கே டேரெக்டாக விட்டுருந்தேனா $10 தான் ஆயிருக்கும், ஆனால் இது என்னோட இக்னோரன்ஸ்னால நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அதனால வந்து நீங்கள் $11 தரத்தவளை $10 தாங்க, இது வந்து நான் லீகலாக $11 வாங்கலாம் ஆனால் நியாயமாகவும் எத்திக்கலாகவும் பார்த்தனா $10 தான் எனக்கு வேணும், அதனால நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னே அவருக்கு ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுச்சான். நீங்கள் எப்படி இவ்வளோ நியாயமாக இருக்கீங்க ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அதுக்கு அந்த டிரைவர் சொல்கிறாராம், சார் இந்த சிங்கப்பூர் அப்படின்றது வந்து ஒரு சுற்றுலாத்தலம், இங்கே வர எல்லாருமே வந்து 3-4 நாள் இருந்து சுற்றி பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, ஸோ கஸ்டம்ஸு செக்கிங்கு இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு அவங்க இங்கே வரும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்ஸியில் தான் இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து அவங்களுக்கு ப்ளசண்ட்டாக இல்லாத போயிடுச்சுன்னா அடுத்த மீதி 2-3 நாள் வந்து அவங்களுக்கு ப்ளசண்ட்டாகவே இருக்காது. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் நான் வந்து வெறும் ஒரு டாக்ஸி டிரைவர் கிடையாது, ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இல்லாத சிங்கப்பூரோட அம்பாசிடராக தான் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை கேட்கும்போது அவருக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சா. வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு வேலையை வேணாலும் செய்யலாம், ஆனால் அந்த வேலையை நம்ம எப்படி செய்கிறோம் அண்ட் அதில் இருக்கிற இன்வால்வ் ஆகிற மக்களை வந்து நம்ம எப்படி வந்து வேல்யூ பண்ணுறோன்றதுல தான் நம்மளோட வேல்யூ இருக்குது அப்படின்றது இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உதயபாதி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.